அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. நாளைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி. தீபாவளினா எல்லாருக்குமே ஞாபகம் வருது, அதாவது சின்ன பசங்களுக்கு ஞாபகம் வருது பட்டாசு, இதே வேலைக்கு போகிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஞாபகம் வருது தீபாவளி போனஸு, ஸ்வீட் பாக்ஸு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ கிராக்கர்ஸ் வெடிக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெடிங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சம் ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைம்குள்ளே தான் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தென் ஜொமேட்டோ ஆப் இருக்குது இல்லையா, இதில் வந்து டெய்லியும் அதாவது ரெகுலராக ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நல்ல கண்ட்ரி, அதாவது ரெகுலரான ஒரு கஸ்டமருக்கு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெலிவரி பண்ண சொல்லவே இந்த தீபாவளி டைமில் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி ஒரு சாக்லேட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா பிகாஸ் வி லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டை பாக்ஸில் எழுதியிருக்குது. இதை நம்ம உள்ளே பிரித்து பார்க்கலாம். இப்போது இவங்க வந்து ஏன் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ரெகுலராக கஸ்டமராக இருக்கிறதுனால கஸ்டமருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ், அவங்களை வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரிக்கு வந்திருந்த பர்சன் சொல்லியிருந்தார். ஸோ இந்த பாக்ஸை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து எழுதி போட்டிருக்கு, என்ன எழுதி போட்டிருக்கு அப்படின்னா, வி ஹோப் டு சர்வ் யூ அகைன் த வே இட்ஸ் ஆல்வேஸ் இன்டென்டட் டு பி ஜொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிலங்க. நாங்கள் உங்களுக்கு சேவை செய்கிறது நம்ம விடுங்க, நமக்கு எதுக்கு இங்கிலீஷு, நமக்கு தேவை இது இல்லைங்க. வி நெவர், பின்னாடி எழுதியிருக்குதுங்க, we never wanted you to have a less than perfect experience with us. We never wanted you to have a less than perfect experience with us. நல்லா இருக்கு. அதே மாதிரி உள்ள பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் தெரியுதுங்களா, கிட்டத்தட்ட இந்த சாக்லேட்டு ஒரு 200 ஒர்த் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குதுங்க. ஸோ இனிமேல் நீங்களும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸு கிடைக்கும். ஸோ தென் நான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அவ்வளோவா வீடியோஸ் போடுறது இல்லை, அதுக்காக நான் மன்னிக்கணும். கொஞ்சம் ஒர்க்லாம் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்குது, அதனால் வந்து வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு எனக்கு டைம் கிடைக்கல, அதனால தான் என்னால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியல, அந்த ஒரு காரணம்தான். தென் இப்போ கூட என்ன கான்செப்ட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு கிடச்சது சரி, இதை சொல்லிவிட்டு இதை உங்கள் முன்னாடி காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். நான் சீக்கிரமாகவே நல்ல நல்ல கான்செப்டோட வீடியோ, அதாவது கண்டென்ட்டோட வீடியோ போடுவேன். கண்டிப்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வீடியோ போட முடியாத ஒரு காரணத்துக்காக. தென் ஜொமேட்டோ சென்ட் பண்ணியிருந்த அந்த ஸ்வீட் பாக்ஸு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் பாக்ஸு அடுத்த வருஷம் உங்களுக்கு வேணும்னா அப்பப்போ ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. நல்ல கஸ்டமரை எப்படி சொல்கிறதுன்னா ஊக்கப்படுத்துகிற மாதிரி, அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களை இவங்க பண்ணியிருக்கிறாங்க, உண்மையாகவே அது நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்வீட் பாக்ஸ் உங்களுக்கு அடுத்த வருஷம் வேணும்னா ஜொமேட்டோவில் அப்பப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இதை தாங்க நான் சொல்ல வரேன், இது ப்ரொமோட்டன்லாம் நினச்சிக்காதீங்க. அதே போல் அப்பப்போ பேச மறந்துடுறேங்க. ஆமாங்க, அதையோ சொல்ல மறந்துட்டேன். அதாங்க இந்த பெல் பட்டனு, இதை அமுக்கி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் தட்டி விட்ருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஐயோ, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்களா, அதனால் என்ன பேசுறது, எப்படி பேசுறது, எப்படி வீடியோ எடுக்கிறதுனே மறந்து போட்டேங்க. ஆமாம், தேங்க்யூங்க.